வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க மதுரைக்காரன் பிரிட்டன்ல இருந்து. எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும், அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மேல இருக்கிற ஐ பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல எஜுகேஷன் இன் யூகே அப்படின்னு சொல்லி வரும். அதாவது நாட்டில் வந்து படிக்கிறது ஒர்த்தா இல்லையா, எப்படி யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ்ல பண்ணிருக்கேன் நான், அதை போய் பாருங்க. இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. ரைட். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நிறைய ஃபார்ம் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா, சோ அது எல்லா ஃபார்ம் வீடியோஸ்லயும் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ப்ரோ இந்த மாதிரி உங்களை நான் காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இல்ல ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் உடனே வந்துட்டாருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கு, யூகேல ஃபார்ம் மேனேஜரா வேலை கிடைச்சிருக்கு, நான் அடுத்த மாசம் வந்து வீசா அப்ளை பண்ணி நாளைக்கு அடுத்த மாசம் வந்துருவேன். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கணும், இங்கே எப்படிலாம் ஷாப்பிங் பண்ணணும், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து ஃபார்ம் மேனேஜர் வேலை கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைட்டா டவுட்டா இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன், எங்கே கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கொடுத்தாரு. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்தேன் அவங்க கொடுத்த அட்ரஸ்லாம் வந்து. இங்கே வந்து கூகுள் மேப்ஸில் ஸ்ட்ரீட் வியூ, ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம முன்னாடி நின்று பார்க்க முடியும், ஸ்ட்ரீட் வியூவில் போட்டுலாம் பார்த்தேன். அவர் போட்ட அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாமே தப்பு தப்பாக இருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்த சேலரி இதெல்லாம் பார்க்கல எனக்கு வந்து சத்தியமாக நம்பிக்கையே கிடையாது. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் எடுக்கல. வெப்சைட் போய் பார்த்தேன், எல்லாமே ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு சரிங்களா. மிகப்பெரிய ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லிங்க்டின்ல அவரோட ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணி அது மூலமா ஏதோ வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்ல. அவருக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் கூட, பரவாயில்ல தப்பிச்சாச்சு, பெரிய காசு எதுவும் கொடுத்து மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷம் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாரோ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு யூகேல ஜாப் இல்ல அந்த நாட்டில் ஜாப் இந்த நாட்டில் ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரொம்ப யோசிச்சு எல்லா சைடும் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் மேலா ஏதாவது பணம் என்ன கட்டணும் அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்க சரிங்களா. ரைட். டயர் டூ ஜென்ரல் விசா இல்லாட்டினா டயர் டூ ஸ்பான்சர்ட் விசா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த டயர் டூ ஜென்ரல் விசா வந்து நமக்கு இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அந்த ஒரு ரூட் மட்டும்தான் இருக்கு, அந்த விசா இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து வேலை பார்க்க முடியும். இந்த விசாக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் அப்ளை பண்ணிட்டு உடனே இங்கே வந்து எல்லாம் வேலை கிடைக்காது, அப்ளைலாம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து ஒரு வேகன்சியை வந்து ஜாப் மார்க்கெட்டில் போடுறாங்க, இங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் வந்து போடுறாங்க. போட்டு இத்தனை நாள் இருக்கு, ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ சொல்லுவாங்க. அவ்வளோ நாளை வரைக்கும் இந்த நாட்டில் இருந்து யாருமே அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலை, இல்லை கரெக்டான கேண்டிடேட்டே கிடைக்கல, அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாப் அது அப்படின்ற பட்சத்தில், இங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இன்டர்நேஷ்னல் ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க மாற்றுவாங்க சரிங்களா. அப்ப அந்த ஜாபுக்கு நம்ம வேற நாட்டில் இருந்த இந்தியாவில இருந்தோ இல்ல வேற வேற நாடுகள்ல இருந்தோ நம்ம அப்ளை பண்ணி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% கிடைக்கும் கிடையாது, வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணா மட்டும்தான் வேற நாட்டில இருந்து அப்ளையே பண்ண முடியும் சரிங்களா. இங்க சும்மா ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஜாப்லாம் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி இருக்குது இல்லையா, அந்த கம்பெனி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கேண்டிடேட்டா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி அதுவும் அவங்க வாங்கி வச்சிருக்கணும். ஸ்பான்சர் லைசன்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் வந்து வாங்கி வச்சிருக்கணும். இதெல்லாம் இல்லாட்டினா வந்து இங்க வேலை கிடைக்காது சரிங்களா. இந்த நாட்டு கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு. அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. நீங்க கேட்கலாம், அது அதில் போய் நம்ம ஏதோ ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணா கிடைச்சிருமா வேலை அப்படின்னா, அப்படிலாம் கிடைக்காது. ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணா ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்கணும்னு சொல்ல மாட்டேன், அதுவுமே டவுட்டு தான் சரிங்களா, அந்த அளவுக்கு இது. ஸோ இந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி யார் யாரெல்லாம் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, என்ஹெச்எஸ் அவங்க தான் வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு எம்ப்ளாயர். என்ஹெச்எஸ்னா வந்து நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்புக்கு அப்புறமேலாம் டாக்டர்ஸ் நர்சஸ் அப்புறமேலாம் இன்னும் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சும்மாலாம் வரமாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாலாம், அவங்க இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ மார்க் எடுத்திருந்துருக்கணும், ஐஎல்ஸ் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வச்சிருக்க கிரைட்டீரியாலாம் ரொம்ப கஷ்டம், ஐஎல்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது, அதை வந்து பண்ணியிருக்கணும், இந்த லைசன்ஸ் இருக்கணும், அந்த லைசன்ஸ் இருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், இந்தந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும், நிறையா இருக்குது. நம்ம ஊர்லேயே அவ்வளோ கேட்குறாங்க, வேறு நாட்டுக்கு வந்து வேலைக்கு வரணும்னா கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போதைக்கு அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க, ஸ்பெஷலிஸ்ட்ஸாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு இருந்தால் அவங்களும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து ஜாபுக்கு நம்ம நாட்டில இருந்து அப்ளை பண்ணி வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். இதுக்கும் நிறையா ஏமாத்துற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த அப்போ பார்த்தோம் இல்லையா அவங்கள மாதிரி. இது இல்லாமல் ஏஜென்சி வச்சு கன்சல்டன்சி வச்சே வந்து நான் வேலைக்கு அனுப்புறேன் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல
ரொம்ப யோசிச்சு இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் கேட்டு முடிவெடுங்க. ஏதோ ஒரு சோ இது மட்டும் தானா, வேற யாருமே வர முடியாதா அப்படின்னா இல்ல வரலாம். டயர் டூ இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர் ஐசிடி விசா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து இந்த ஆன் சைட்டுகள் அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதே கம்பெனி வந்து இங்க ஒரு பிரான்ச் இருக்கிற மாதிரி யூகேல. சோ அங்க இருந்து நீங்க வந்து இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர் மூலமா இங்க வரலாம், அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் இவ்வளவு சேலரி வாங்கணும் அப்பதான் வர முடியும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது நீங்க உங்க கம்பெனில கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. இது போக வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க எல்லாம் வந்து இங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட் விசா. இங்க ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ இல்ல ஏதோ ஒரு டிகிரி இங்க வந்து படிக்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணி வரலாம். வந்தா இங்க ஒரு டூ இயர்ஸ் விசா வந்து கொடுப்பான். ஒன் இயர் மாஸ்டர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும். அதை பத்தி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேல அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உண்மை இதுதான், இதுதான் ஃபேக்ட். நிறைய பேர் ஃபால்ஸ் ஹோப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் நிறைய அப்ளை பண்ணி செஞ்சு வந்து டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவ்வளவு வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம் சரிங்களா. பட் ஹானஸ்ட்லி நான் சொல்றேன், அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 99.9% வந்து சான்ஸ் கிடையாது சரியா. ரைட், அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபா இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழ்ல பேசுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.